ட்ரெடிஷனல் சௌராஷ்டிரா கிச்சன் வழங்கும். இன்றைக்கி நம்ம சுவையான சூப்பரான முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னல் சௌராஷ்டிரா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய டெய்லி வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முள்ளங்கி 3, துவரம் பருப்பு 75 கிராம், தக்காளி 3, பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 3, மல்லிப்பொடி 3 ஸ்பூன், ஜீரகப்பொடி 2 ஸ்பூன், புளி 1 நெல்லிக்காய் அளவு, மஞ்சள் பொடி தேவையான அளவு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட செய்முறையை இப்போ நம்ம பார்த்துடலாம். முதல்ல துவரம் பருப்பை 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு விசில் வந்தப்புறம் 10 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சுருந்தீங்கன்னா துவரம் பருப்பு வந்துடும். அப்புறமா கடாயில் சிறிதளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் நம்ம கடுகு தாளிச்சு எடுத்துக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. கடுகு வெடித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயை நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கின அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி இதோட சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை நல்லா நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இப்போவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோடு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி கருவேப்பிலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா வதங்க விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியை புளித்தண்ணியை கரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதோட 1-2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி சேர்த்துக்கிறோம். அதோட மல்லிப்பொடியும் சேர்ந்து சேர்த்துக்கிறோம். கடைசியாக மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம இதோட 3 கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பருப்பு வேக வச்சோம் இல்லையா, அந்த குக்கர்லேயே இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கியை அதோட சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதோட முள்ளங்கியை சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குக்கர் மூடியாச்சு. குக்கர் மூடி 1-2 விசில் வர வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க விட்டுலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 விசில் வந்துடுச்சு. சுவையான முள்ளங்கி சாம்பார் தயாராகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்பவும் சுவையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் சஜஷன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை நம்ம சாத்திர போட்டு சாப்பிட்லாம், இல்லைனா தோசைக்கு தொட்டுக்கிறதுக்காகவும் சாப்பிட்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வயிற்றில் பசி, நாவில் ருசி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.